நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான பெயிண்ட்டுகள், அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான பெயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எது சிறந்த பெயிண்ட்டு, எதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்வி கேட்கறதால அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியே சரி எந்த பட்டி பயன்படுத்தலாம், அதாவது பார்த்தீங்கன்னா வால் புட்டின்றீங்களே அது வந்து எது பயன்படுத்தலாம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெயிண்ட்டு வாட்டர் பேஸ் பெயிண்ட் என்ன யூஸ் பண்ணலாம், எனாமல் பெயிண்ட் என்ன யூஸ் பண்ணலாம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பாலிஷ் வந்து நம்ம வுட்டுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற தகவல் தான் வந்து பார்த்தினா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சொல்ல போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நாச்சியா டூ ஷியன் டுவெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்கனை கிளிக் பண்ணினா அதில் மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல் அண்ட் ட்ராஃப்ட் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான பயனுள்ள விடைகள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, நிறைய நண்பர்களை பார்த்தோன்னா இப்போ சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சரி இல்லை புது நண்பர்களும் சரி, எந்த மெட்டீரியல் வாங்கி வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம், எது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. எங்களுக்கு விலையை பற்றி கவலை கிடையாது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெட்டீரியல் தேவைப்படுது, அந்த மெட்டீரியல் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்களோ அதை சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா பிராண்டிலும் எல்லா கம்பெனி பிராண்டும் வந்து பார்த்தோன்னா தரமான மெட்டீரியல் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி பணத்துக்கு ஏற்ற மாதிரி பொருளை வந்து பார்த்தீங்கன்னா தரமாகவும் அதோட கொஞ்சம் தரம் வந்து குறைவாகவும் அப்படி வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காசுக்கு தகுந்த மாதிரி தான் பொருளுன்ற மாதிரி எல்லா பொருளாதார மக்களுக்கும் பயன்படுற மாதிரி மெட்டீரியல் வந்து வச்சுட்டு இருக்காங்க. எல்லா பிராண்டுமே பெஸ்ட்டு தான். ஆனால் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ண பிராண்டில் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி நண்பர்களே, நீங்கள் பெஸ்ட்டுன்னு கேட்கும் போதில் நான் யூஸ் பண்ணாத நான் பயன்படுத்தாத மெட்டீரியல் வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது, அதேமாதிரி நான் பெஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதை பற்றி எனக்கு தெரியாததால் நான் அதை சொல்ல விரும்பலை. எனக்கு தெரிஞ்ச சில மெட்டீரியல் வந்து நான் பயன்படுத்தினேன், அதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து ஏ டு இசட் தொடர்ந்து சொல்லிடுறேன். நீங்கள் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. நண்பர்களே, வீட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி பயன்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா வால் புட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா பட்டின்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது இந்த பிர்லா பட்டி தான். இந்த ஒரிஜினல் பிர்லா பட்டின்னு வருது இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லாவே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிர்லா பட்டி பார்த்தீங்கன்னா நாலு வகைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த தி ஒரிஜினல் பிர்லா பட்டி ஆதித்யா பிர்லான் இருக்குது இல்லையா, இந்த ப்ளூ கலரு, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாசனை திரவமும் இருக்காது, நார்மலாக இருக்கும், நல்லாவே இருக்கும், சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியலு. இப்போ இந்த மெட்டீரியலு பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு விதமான பட்டி வந்து வெளியிட்ருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வாசனை திரவங்களும் சேர்த்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ரோஸ் வாசனை வர்ற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பட்டி. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெமன் பட்டி இது, அதாவது பார்த்தீங்கன்னா பட்டி போட்டில் லெமன் வாசனை வர்ற மாதிரி வாசனை வந்து கலந்துருப்பாங்க, அது வந்து லெமன் பட்டி, அதுதான் இது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்தன வாசனை வர்ற மாதிரி இருக்குது, அது ஒரு பிராண்டு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா பிர்லா பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வகைகள் இருக்குது, அந்த நாலு தான் இது. இது நாலுமே பெஸ்ட்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா வாசனை திரவங்களை மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் எதுவானாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சது பெஸ்ட்டாக நினைக்கிறது இந்த பிர்லா பட்டி தான். உங்களுக்கு பிடிச்சது அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ் பெயிண்ட்டில் வீட்டுக்கு உள்ளே அடிக்கிறது, அதை பண்ண இன்டீரியர் பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிடுறேன். நண்பர்களே, வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ் பெயிண்ட்டில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வால்ஸுக்கு அடிக்கிற பெயிண்டில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராயல் லக்ஸரி எமுல்ஷன் தான். பாருங்கள், நான் சீலிங் வந்து அப்ளை பண்ணுறேன், எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த ராயல் லக்ஸரி எமுல்ஷன்ன்ற பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பெயிண்ட் இது. பாருங்கள், 20 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பெயிண்ட்டு மட்டும் பாருங்கள் 10,700 ரூபா போட்டிருக்காங்க. அதுவும் இது 2021 வந்த ரேட்டு. இது இப்போ வர பக்கெட்டில் கூடுதலாகவே இருக்கும் ரேட்டு. வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட்டில் இந்த ராயல் பெயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக தரமான பெயிண்ட்டு, செமையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கலரு, இதில் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பெயிண்ட்டோட ரேட்டு தான் இந்த 10,530 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் அது ஸ்டைனர் போட்டு மிக்ஸ் பண்ணி தரும்போதில் ரேட் வந்து கூடுதலாக சொல்லுவாங்க அந்த ஸ்டைனர் ரேட்டை சேர்த்து.
நண்பர்களே, இந்த பெயிண்ட்ல வந்து எவ்வளவு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு லிட்டர் பெயிண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 400 ml தண்ணி ஊத்தலாம், அல்லது அதிகபட்சமா 500 ml தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு லிட்டர் பெயிண்ட்டுக்கு 6 லிட்டர் தண்ணி யூஸ் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தலாம். நீங்கள் 6 லிட்டர் தண்ணி தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, அதை விட கம்மியாக கூட நீங்கள் எவ்வளோ வந்து கம்மி பண்ணி வச்சு அடித்தாலும் அடிக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் அதிகபட்சமாக 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 6 லிட்டர் தண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்டில் வர்ற இந்த ராயிலே வந்து பார்த்தீங்கன்னா ஷைனு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் அடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ராயிலே வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு, ஷைனிங், அடுத்து ராயல் ப்ளே, இந்த மாதிரியான வகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பெயிண்ட்டில் இருக்குது. இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் லக்ஸரி எமோஷனில் பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்கிற பெயிண்ட்டு. நண்பர்களே பாருங்கள், இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பெயிண்ட் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்டில் விலை உயர்ந்த தரமான பெயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இன்டீரியர் பெயிண்ட்டில், அதாவது வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட்டில் இந்த ராயல் பெயிண்ட் தான். இந்த ராயல் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராயல் ஷைன் இருக்குது, ராயல் மேட் இருக்குது, ராயல் ப்ளே இருக்குது, இது மாதிரி நிறையவே இருக்குது. நண்பர்களே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்லேயே வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட்டில் நடுத்தரமாக இருக்கிற பெயிண்ட் தான் இந்த பிரீமியம் எமுல்ஷன்ன்ற பெயிண்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா அப்கோலைட் பிரீமியம் எமுல்ஷன்ன்ற இந்த பெயிண்ட்டு தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 300-350 ரூபா வரைக்கும் ரேட் இருக்கும். அதுவே ராயல் வந்து பார்த்தோன்னா 500-550 ரூபா வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ராயல்னால் 1 லிட்டர் 500 ரூபா, இந்த பிரீமியம் எமுல்ஷன்னா லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா. இதுவும் வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட் தான். இந்த பெயிண்ட்டில் எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 600 ml-650 ml வரைக்கும் ஊற்றி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். வீட்டுக்குள்ளே காஸ்ட்லி அடிக்கிற நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பெயிண்ட் வந்து வாங்க முடியாதவங்க இந்த பிரீமியம் எமுல்ஷன் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நடுத்தரமான பெயிண்ட் இது, செம்மையாக இருக்கும் இது. இதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நண்பர்களே பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த பெயிண்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து நண்பர்களே, ஏசியன் பெயிண்ட்டில் விலை குறைவாக இருக்கிற பெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா டிராக்டர் எமிஷன். இந்த டிராக்டர் எமிஷனில் ஷைன் இருக்குது. அதுக்கடுத்து டிராக்டர் எமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து டிராக்டர் எமிஷன் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் எமிஷன் நிறையவே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களும் அடிக்கக்கூடிய ஒரு விலை குறைந்த ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல் இது, செம்மையாக இருக்கும். இந்த பெயிண்ட்டில் எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400-450 ml வரைக்கும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு சிறந்த பெயிண்ட் இது. அதாவது நண்பர்களே, இந்த டிராக்டர் எமோஷனில் சைன் என்ற பெயிண்ட்டில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 400-450 ml வரைக்கும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். அதாவது 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 400-450 ml தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதை விட குறைவாக கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் எமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் எமிஷன் அட்வான்ஸில் இதில் வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ml-750 ml தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த பெயிண்ட் இது. நண்பர்களே, வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதம்தான், ஒன்று ராயல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரீமியம் எமுல்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் எமுல்ஷன். இந்த 3 வகை தான். இந்த 3 வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் இருக்குது. இந்த 3 பேஸ் பண்ணி வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பெயிண்ட்டு. அது 3 உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் பெயிண்ட்டு, அது வீட்டுக்குள்ளே இந்த கலர்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரேமர் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த பிரேமரில் வந்து பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். நண்பர்களே, நம்ம வீட்டுக்குள்ளே பட்டி பார்த்துட்டு தேய்ச்சிட்டு பிரேமர் வந்து அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனாமல் பிரேமர், அதாவது பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வால் பிரேமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனாமல் பிரேமர் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்ஃப் அண்ட் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சாதா டர்ஃப் அண்ட் ஆயில் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதா டர்ஃப் அண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த ஏசியன் பெயிண்ட் வர இன்டீரியர் வால் பிரேமர், எனாமல் பிரேமர் தான் இது. இந்த வால் இன்டீரியர் பிரேமரில் வந்து பார்த்தீங்கன்னா டர்ஃப் அண்ட் ஆயில் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம பட்டி பார்த்த வால்ஸை நல்லா தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சிட்டு பிறகு இந்த பிரேமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு அப்ளை பண்ணிவிட்டு பிறகு ஒரு 8 மணி நேரம் கழிச்சு நல்லா ட்ரை ஆகிட்டு பிறகு அதன் பிறகு நீங்கள் எப்போனாலும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 180 அல்லது 320 அந்த ஷீட்டில் லேசாக தேய்க்கணும். கொஞ்சம் நைஸுக்காக மொத்தமாக தேய்க்க தேவையில்லை, எங்கேயாவது கொஞ்சம் கரைக்கறையாக இருந்தாலும் ஏதாவது கொஞ்சம் டேமேஜ் தெரிஞ்சு அங்கே மட்டும் லேசாக தேய்ச்சிட்டு அதன் பிறகு நீங்கள் வாட்டர் பேஸ் பெயிண்ட் வந்து நீங்கள் எந்த மெட்டீரியல் வேணாலும், இப்போ நம்ம காமிச்ச டிராக்டர் எமிஷன், பிரீமியம் எமிஷன், அடுத்து ராயல், இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்த நம்பரில் வீட்டுக்குள்ளே இன்டீரியர் பிரேமர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராயல் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ராயல் பெயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கோடுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பேஸ் கோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமரு.
அந்த ஃப்ரேம் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டி பார்த்த வாலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த ராயல் பெயிண்ட் அடிக்கலாம். அதுக்கடுத்து நண்பர்களே, வீட்டுக்குள்ளே அடிக்கிற ஏஷியன் பெயிண்டில் வர இந்த இன்டீரியர் ஃப்ரேம் இருக்குது இல்லையா, இன்டீரியர் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதுதான் இது ட்ரூ கேர் இன்டீரியர் வால் ஃப்ரேமர் அட்வான்ஸ்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும், நல்லா செம்மையாக இருக்கும். இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அடிக்கிற ஃப்ரேமர் தான் இது. அதுக்கடுத்து நண்பர்களே, ஏஷியன் பெயிண்டில் ட்ரூ கேர் இன்டீரியர் வால் ஃப்ரேமர், இந்த ஃப்ரேமர் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதிலிருந்து பார்த்தா தான் அந்த அட்வான்ஸு, அதாவது பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வால் ஃப்ரேமர் அட்வான்ஸுன்றது. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் வால் ஃப்ரேமர் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் கிடைக்கும். நம்ம இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஃப்ரேமர்னா இதுதான் வாங்கி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இதை விட கொஞ்சம் காஸ்ட்லி அட்வான்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை விட காஸ்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராயல் பேஸ் கோட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் இருக்குது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வால் ஃப்ரேமர் தான், அதுவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நாலு விதமான இன்டீரியர் ஃப்ரேமர் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், சொல்லியிருக்கேன். இதில் எது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு தெரியுதுன்னு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விலை எது அதிகமாக இருக்கோ அதான் பெஸ்ட்டு. அதே மாதிரி நண்பர்களே, இந்த ட்ரூ கேர் எக்கனாமி இன்டீரியர் வால் ஃப்ரேமர் இதுவும் இருக்குது, இதுவும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா விலை குறைவாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஃப்ரேமரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எக்ஸ்டீரியர் ஃப்ரேமர் எக்ஸ்டீரியர் கலர் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் ட்ரூ கேர் எக்ஸ்டீரியர் வால் ஃப்ரேமர், அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் அடிக்கிற ஃப்ரேமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஏன்னு கேட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா விலை குறைவு, அதாவது எக்ஸ்டீரியர் ஃப்ரேமரில் விலை குறைவாக இருக்கிற பெயிண்ட்டு இது. இந்த எக்ஸ்டீரியர் வால் ஃப்ரேமர் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2500 to 3000 சொல்லுவாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் இந்த ட்ரூ கேர் எக்ஸ்டீரியர் வால் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸு இந்த மெட்டீரியல் கிடைக்குது. இது வந்து நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக இருக்கும். அந்த மெட்டீரியலை விட, அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வால் ஃப்ரேமரை விட இந்த அட்வான்ஸ் ஃப்ரேமரை கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்கும். இது அதை விட கொஞ்சம் காஸ்ட்லியானது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட்டை விட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கூடுதலாக இருக்குது ரேட்டு. அதே மாதிரி இந்த ரெண்டு ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்த வாளுக்கு அவங்க அது மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்ம ரஃப்பாக இருக்கிற புதிய வாளுக்கு வந்து நம்ம பெயிண்டிங் பண்ண போஸில் டேரெக்டாக அதை அப்ளை பண்ண போஸில் ஒயிட் சிமெண்ட்டோ சுண்ணாம்போ அடிக்காமல் டேரெக்டாக அந்த ஃப்ரேமர் அப்ளை பண்ண போஸில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சமாக வச்சு நம்ம திக்காகவே அடிக்கிறது மிக சிறந்தது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸில் இருக்கிற அந்த ரஃப்பும் மாறியும், அதேமாதிரி நல்லா கொஞ்சம் பெயிண்ட் வந்து அடித்த மாதிரி கொஞ்சம் திக்காக தெரியும். அதுக்கடுத்து நண்பர்களே, ஏஷியன் பெயிண்டில் எக்ஸ்டீரியர் ஃப்ரேமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் ஷீட், இந்த டேம் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஒரு பக்கெட் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஷீட்டு. இந்த க்ரீன் கலரில் வர்றது இது வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸு. ஆனால் அந்த டேம் ஷீட்டோ டேம் ஷீட் அட்வான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெஸ்ட்டு, ஏன்னா அட்வான்ஸ்னாவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து குவாலிட்டி வந்து இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பெயிண்ட் என்ன ரேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 3780 ரூபா போட்டிருக்காங்க. இது 2021 வந்திருக்கு. ஆனால் இப்போ வர்ற மெட்டீரியலாக வந்து பார்த்தீங்கன்னா 4000 கிட்ட சொல்கிறாங்க 20 லிட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டிலாம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கிராக்லாம் வராது, அது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெயிண்ட்டு செம்மையாக இருக்கும். அதுக்கடுத்து நண்பர்களே, ஏஷியன் பெயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக, இதை விட பெஸ்ட்டாகவும் காஸ்ட்லியாகவும் ரேட் அதிகமாக இருக்கிற பெயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் டேம் ப்ரூஃபு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம் கேரண்டி கொடுக்குறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் வந்து ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வெப்பநிலை, அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய வெப்பநிலையை வந்து பார்த்தீங்கன்னா இது 10 டிகிரி செல்சியஸ் பார்த்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் பெயிண்ட்டு. இந்த 10 லிட்டர் என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ரூபாய் ரேட்டு போட்டுருக்கு, 2021 வந்துக்கிறது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 20 லிட்டர் பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 7000 சில்லறை ரேட்டு போடுறாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5500 to 6000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பெயிண்ட்டில் எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 3 லிட்ரு, அதாவது பார்த்தீங்கன்னா 3 லிட்ரு பெயிண்ட்டுக்கு 1 லிட்ரு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிக்க வேண்டிய ஒரு இது பெயிண்ட் இது. இதில் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுவே டேம் ஷீட், இதுக்கு முன்னாடி காமிச்சா டேம் ஷீட்டு அல்லது டேம் ஷீட்டில் அட்வான்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்ருக்கு 2 லிட்ரு தண்ணி மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த டேம் ஃபுல்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அடிச்சிருக்கேன், இந்த அளவுக்கு பிரைட்டாக செமையாக இருக்குது பாருங்கள். இது பழைய பில்டிங்கு, இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டு அடிச்சிருக்கோம், மொட்டை மாடிக்கு வச்சுருக்கோம். அதேமாதிரி இந்த ஃப்ரேமில் பார்த்தா நீங்கள் அவுட்டரில் கூட அடிக்கலாம். ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தா மொட்டை மாடியில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, வால்கள் அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் அவங்களால செலவு பண்ணி அடிக்க முடியும்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர்லேயே அடிக்கலாம் பாருங்கள். இப்போ நாங்கள் டேம் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள், மிக்ஸ் பண்ணி மொட்டை மாடி ஃபுல்லாக அடிக்கிறோம். அதேமாதிரி இந்த டேம் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி தண்ணி என்ன சொல்லிட்டேன், 3 லிட்டர் பெயிண்ட்டுக்கு
ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். நண்பர்களே, ஏசியன் பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பிரேமில் பார்த்தா மூணு விதமான பிரேம் வந்து காமிச்சிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பிரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்க ரேட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 மாதிரியும் 4 to 4.5 மாதிரியும், அதேமாதிரி டேம் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா 5500 to 6000 வரைக்கும், இந்த மாதிரி மூணு விதமான பணத்துக்கு தகுந்த மாதிரி பிரேமர் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பிரேம் கிடைக்கிது. அதுக்கடுத்து நண்பர்களே, இந்த எக்ஸ்டீரியர் பிரேம் அடிச்சிட்டு பிறகு இதுக்கு மேலே வந்து நம்ம கலர் பயன்படுத்தலையே, அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மூன்று விதமாக இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் ஏஸ்ன்னு இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் பர்ஃபாமன்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஏஸ் எக்ஸ்டீரியர் எமுல்ஷன் இருக்குது இல்லையா, இதிலே வந்து பார்த்தோன்னா அட்வான்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு மெட்டீரியல் பார்த்தா எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ml இருந்து 750 ml வரைக்கும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதாவது 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 1/2 லிட்டர் தண்ணியோ அல்லது 3/4 லிட்டர் தண்ணியோ ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டீரியர் எமுல்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசியை விட காஸ்ட்லியாக இருந்தால் வந்து பார்த்தோன்னா அப்பாக்ஸ் டெஸ்ட் ப்ரூஃப். இந்த அப்பாக்ஸ் டெஸ்ட் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 350 to 400 ரூபாய்க்கு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த 1 லிட்டர் பெயிண்ட்டில் எவ்வளோ தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 400 ml தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து நண்பர்களே, அப்பாக்ஸ் அல்டிமா இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்டிமா ப்ராடக்ட், இந்த அப்பாக்ஸ் அல்டிமா இருக்கு இல்லையா, இதை விட காஸ்ட்லி இருந்தது அந்த அல்டிமா ப்ராடக்ட்ன்றது, அதாவது பார்த்தா லேமினேஷன் பெயிண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதை விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வாரண்ட்டிலாம் கொடுக்குறாங்க. செம்மையான பெயிண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டில் பெஸ்ட்டான பெயிண்ட், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான பெயிண்ட்டும் பெஸ்ட்டான பெயிண்ட்டும். இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட்டு 400 ml தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பெயிண்ட் இது. நண்பர்களே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட்டில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பலேட் ப்ரீமியம் எனாமலில் கிளாஸ் ஃபினிஷிங் வர மாதிரி இருக்கிற இந்த பெயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது விலை வந்து குறைவாக இருக்கும். இதை விட காஸ்ட்லி இருந்த இந்த அப்பலேட் ப்ரீமியம் எனாமல் சைட்டின் கொடுத்துக்கிற இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பெயிண்ட் ஃபினிஷிங்கை விட இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானது. சைட்டின்றது இது வந்து காஸ்ட்லியாக இருந்து பெயிண்ட்டு செம்மையாக இருக்கும், பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்துருக்கு பாருங்கள். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டின் மாதிரி மேட் ஃபினிஷிங் இருக்குது, எனாமல் பெயிண்ட்டு மூன்று விதமான பெயிண்ட்டுகள் இருக்குது, அதை விட நிறையவே இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமான ரேட்டில் இருக்கும், விலை வந்து குறைவு, அதை விட காஸ்ட்லியாக தான் இந்த சைட்டினும் மேட்டும். அதுக்கடுத்து நண்பர்களே, நம்ம வுட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி மெயின் டோர்லாம் பாலிஷ் பண்ணும்போதில் எந்த மாதிரியான பாலிஷ் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கான தகவலை உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிடுறேன். ஏசியன் பெயிண்டில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயும் வெளியில் இருக்கிற விண்டோக்கு டோருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணோம்னா, அதாவது பாலிஷ் பண்ணோம்னா இந்த டெச்சுவுட், இந்த டெச்சுவுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா விலை குறைவானது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவானது. 1 லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 430 ரூபாய் ரேட்டே போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சீலரோ நீங்கள் மற்ற எதுவுமே அடிக்க தேவையில்லை, டைரெக்டாக இந்த டெச்சுவுட் வந்து பார்த்தீங்கன்னா உட்டுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு இதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து அடிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை அடித்தோம்னா அது ட்ரை ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் விடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 கோல் கூட அடிக்கலாம். அதே மாதிரி ஒரு கோல் அடிச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சிட்டு கூட இதை வந்து நீங்கள் மீண்டும் இன்னொரு கோல் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் சீலர் அப்ளை பண்ணணும்னு நினச்சினா கூட நீங்கள் சீலர் அடிச்சுட்டு கூட அதுக்கு மேலே அந்த டெச்சுவிட்டை வந்து பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா விலை குறைவாக இருக்கிற ஒரு சிறந்த பெயிண்ட்டு. ஆனால் இதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்டில் காஸ்ட்லியாக இருக்கிற நல்ல ஃபினிஷிங் வரக்கூடிய பாலிஷ் வந்து நிறையவே இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி இங்கே இருக்கிற சின்ன சின்ன பாட்டில் ஸ்டெய்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம வாங்கி இந்த டெச்சுவிட்டில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாண்டிங் சீலர், ஏசியன் பெயிண்டில் இந்த ஸ்டாண்டிங் சீலர் இருக்குது, இந்த சீலருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே டெச்சுவிட் அடிக்கலாம். அதே மாதிரி இந்த சீலர் அடிச்சு கூட மற்ற பிராண்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்டில் வர மற்ற மெட்டீரியல் பாலிஷ் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்டாண்டிங் சீலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டெய்னர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வுட்டுக்கெலாம் வந்து அதை பார்த்தினா டோர் வுட்டுக்கெலாம் அடிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் தேய்க்கிறது இது மாதிரி ரோல் ஷீட்டு வாங்கணும், அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் நூல் வாங்கணும், அதாவது பண்ணால் வுட்டு தேய்க்கிறதுக்கு. அதே மாதிரி வாட்டர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 150 வாங்கிக்கலாம், அல்லது நிறைய இப்போ ஷீட் இருக்குது, அந்த வாட்டர் ஷீட்டை பார்த்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்க்கணுச்சா நம்ம வீடியோ கே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன்.
நண்பர்களே, ஏஷியன் பில்லர் பார்த்தா ஹூட் பாலிஷ்னு பார்த்தா நிறையவே இருக்குது. அதில் பார்த்தா உங்களுக்கு ரெண்டு மெட்டீரியல் மட்டும் காட்டுறேன். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியானது, ஃபினிஷிங்கும் செம்மையாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூ லக்ஸரி வுட் பாலிஷ் ஃபார் இன்டீரியர். இன்டீரியருக்கு தனியாக இருக்குது, எக்ஸ்டீரியர் தனியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்தோன்னா 20 லிட்ரு, அதாவது பார்த்தீங்கன்னா அதில் 14 லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஹார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா 4 லிட்ரு கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக 20 லிட்ரு பேக்கெட்னு கொடுப்பாங்க. இந்த 20 லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 10,970 ரூபா வந்து ரேட் போட்டிருக்காங்க. இந்த ஹார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு எடுத்துக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிஷ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாலிஷ் எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாலிஷ் எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சீலர் இருக்கும். இந்த பாலிஷ் அதாவது பியூ லக்ஸரி வுட் பாலிஷ் இருக்குது இல்லையா, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி சீலர் வந்து கொடுத்துருப்பாங்க. சீலர் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீலருக்கும் அதே மாதிரி 16 லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா சீலரும் 4 லிட்ரு இது மாதிரி ஹார்ட்னரும் கொடுத்துருப்பாங்க. இதில் 1 லிட்ரு ஹார்ட்னர் எடுத்துகிட்டு இதில் 4 லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா சீலர் எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் தேவையான அளவு பார்த்தீங்கன்னா இந்த A1 மல்டிபர்பஸ் தின்னர் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். இது 5 லிட்ரு வந்து பார்த்தோன்னா 860 ரூபா போட்டிருக்காங்க. இந்த பியூ லக்ஸரி வுட் பாலிஷ் வந்து பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும் ஃபினிஷிங்கு. உங்களுக்கு சீலர் அடிக்கும் போது வந்து பார்த்தோன்னா பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் விலை வந்து பார்த்தோன்னா 1 லிட்ரு 500 ரூபாய்க்கு இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா 1 லிட்ரு பாக்கெட் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி 4 லிட்ரு இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு 20 லிட்ரு இருக்குது. நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பியூ லக்ஸரி வுட் பாலிஷ், அதிலே வந்து பார்த்தோன்னா அது எக்ஸ்டீரியர். இது 4 லிட்ரு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஹுட்டக் பியூ லக்ஸரி வுட் பாலிஷ் ஃபார் எக்ஸ்டீரியர் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா சீலரு. இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷும் தனியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 லிட்ரு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 4 லிட்ரு என்ன ரேட்னு பார்த்தீங்கன்னா 2,585 ரூபா. அதாவது பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா மாதிரி கொடுத்துருக்காங்க ரேட்டு. அதாவது 500 ரூபான்னு சொன்னீங்க, அதுதான் இது. இதில் வந்து 4 லிட்ரு பக்கெட் நம்ம கேட்டு வாங்கிட்டு வந்தோம்னா இந்த 4 லிட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ml வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹார்ட்னர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹார்ட்னர் தான் அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா 1 லிட்ருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா 800. இப்போ இந்த 4 லிட்ரு பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்ரு 200 ml தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சீலர் வந்து கொடுத்துருப்பாங்க. 800 ml வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்னர் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இந்த சீலரில் வந்து பார்த்தீங்கன்னா 800 ml எடுத்துட்டோம்னா ஹார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டப்பா எடுத்துக்கணும். இந்த சின்ன டப்பா கொடுத்துருக்காங்க இல்லையா 200 ml, அதை எடுத்துக்கணும். அதை எடுத்து இந்த 800 ml கூட இந்த ஹார்ட்னரை மிக்ஸ் பண்ணி அது கூட பார்த்தீங்கன்னா இந்த பியூ தின்னர் இந்த தின்னரை ஒரு தேவையான அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே மூலமாக அடிக்கலாம், ப்ரஷ்லேயும் அடிக்கலாம், அல்லது கிளாத்லேயும் அடிக்கலாம். ஆனால் நீங்கள் மாஸ்க்லாம் போட்டுன்னு ப்ரஷ்ஷில் அடிக்கிறது பெஸ்ட்டு. அதேமாரி ஸ்ப்ரேலையும் அடிக்கலாம், மாஸ்க் போட்டுன்னு யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியானது, கொஞ்சம் நெடி அதிகமாக தெரியும் உங்களுக்கு. அதேமாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் ஒரு கிலோ. டீ ஹூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் இது, அதாவது நம்ம பாலிஷ் பண்ணுற டோர்லேயோ விண்டோலையோ பண்ணால் வெடிப்புகள் கிராக் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்ரு இந்த தின்னரு, இது வந்து பார்த்தீங்கன்னா 685 ரூபாய். இது பாருங்கள், இந்த மெட்டீரியல் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம், செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இந்த மெட்டீரியல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ இதே மாதிரி இன்னொரு மெட்டீரியல் இருக்குது, மெலாயின் மைன் சொல்லிட்டு, அதுவும் ஏஷியனில் தான் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே. பாருங்கள், ஏஷியன் பெயினில் ஹூட்டக் மெலாயின் மைன் ப்ரீமியம் ஹூட் பாலிஷ் இது வந்து பார்த்தா இப்போ 1 லிட்ரு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml வந்து பார்த்தா ஹார்ட்னர் கொடுத்துருக்காங்க பாருங்க, சின்ன பாட்டில் இருக்கிறது. இந்த ஹூட் ஸ்டைனர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வாங்கிட்டு வந்தேன் நான் கலக்கிறதுக்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த A1 ஃபார் மல்டி பர்ஃபார்மன்ஸ் தின்னர் வந்து நான் தனியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த 1 லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெலான்மென்ட் பாலிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நண்பர்களே, நம்ம பியூ லக்ஸரி வுட் பாலிஷ் எப்படி யூஸ் பண்ண சொன்னோமோ அதே மாதிரி தான் இதுவும். இந்த மெலான்மென்ட் ப்ரீமியம் ஹூட் ஃபினிஷ் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா சீலரு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் ரேட் உள்ள ஒரு மெட்டீரியல். இது வந்து பார்த்தா ஒரு 900 ml பார்த்தீங்கன்னா சீலர் கொடுத்துருப்பாங்க. அதில் 100 ml பார்த்தீங்கன்னா அந்த ஹார்னர் கலந்து அடிக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க தனியாக. இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தேவையான வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தின்னர் என்சி தின்னர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா என்சி தின்னர் பார்த்தீங்கன்னா இந்த A1 மல்டி பர்ஃபார்மன்ஸ் தின்னர் யூஸ் பண்ணலாம். அல்லது அது பார்த்தா இதுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா தின்னர் வந்து தனியாக நம்மளுக்கு கிடைக்கும் கடையில், அதை நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் சீலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைனர் டீ ஹூட்டோ அல்லது ஓகே எல்லோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ஹூட் ஏதோ ஒரு ஸ்டைனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராண்ட் என்ன கலர் வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீலரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடோ ரெண்டு கோடோ அடிச்சுட்டு அப்புறம் மீன் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெலான் மெயினில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷு. பாருங்கள், நான் மெலான் மெயின் பாலிஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்னரு அதே மாதிரி ஸ்டைனர் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன், செமையாக இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா
நண்பர்களே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மெட்டல் பேஸ்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டதால் அதுக்கான வீடியோ வந்து தொகுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டி, வாட்டர் பேஸ்ட் பெயிண்ட்டு, எனமல் பெயிண்ட்டு, பாலிசி இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொகுத்து சொல்லியிருக்கேன். அதேமாதிரி நான் காமிச்ச அனைத்து மெட்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவாக இதை எப்படி நம்ம பயன்படுத்துன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து நம்ம சேனல் ஏறையும் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கே டிஸ்பிளே கொடுக்குறேன், அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நாச்சியா டியூஷன் டியூட்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் கலை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோகள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.